Welcome back to my channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான பிரெட்க்குல யூஸ் பண்ற ஸ்ப்ரெட் பீனட் பட்டர் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். இது வெறும் மூணு பொருள் இருந்தா போதும், இதை நம்ம ரொம்ப சுலபமா செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இந்த டேஸ்டியான ஸ்ப்ரெட் எப்படி செய்யறது அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம பீனட் பட்டர் செய்யறதுக்கு கடலைய வறுத்தெடுக்கணும். இப்போ அதை வறுத்தரலாம். அதுக்கு ஒரு பேன்ல அரை கப் அதாவது 80 கிராம் வறுபடாத கடலையை சேர்த்துக்கிறேன். அதை மிதமான சூட்டில் வச்சுட்டு கரைஞ்சிடாமல் நல்லா வறுபடுற வரைக்கும் அதை வறுத்தெடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா வறுபட்டுருச்சுன்னா அதை ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். இப்போ அதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதோட தோல் நீக்கி எடுத்துருங்க. இப்போ அந்த கடலையை அரைச்சிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்த கடலையை சேர்த்துக்கோங்க. இனி அதை மூடி வச்சுட்டு இந்த கடலையிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் அதை அரைச்சிடுங்க. கொஞ்சம் அதை நிறுத்தி நிறுத்தி அரைங்க, இல்லைனா மிக்சர் ரொம்ப சூடாயிரும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு அதை திரும்பவும் அரைச்சிடுங்க. இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்திக்கிறேன். நீங்க ரீஃபைண்ட் ஆயில் வேணா கூட சேர்த்திக்கலாம். நம்மளுக்கு நல்ல ஸ்மூத்தான பீனட் பட்டர் வேணும் அப்படின்னா அதை நல்லா அரைப்படணும். ஸோ அரைப்படுறது தான் கீட்டோ சக்சஸ்ஃபுல் பீனட் பட்டர் அப்படின்னே சொல்லலாம். அது நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகுற அளவுக்கு அரைச்சிருங்க. ஒருவேளை உங்களுக்கு மிக்சர் ரொம்ப சூடாகுது, நல்லா ஃபைன் பேஸ்ட் கிடைக்கல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் இல்லை ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அரைங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் அந்த பேஸ்ட் வந்து ஸ்மூத் ஆயிடும். பாருங்க எவ்வளோ ஸ்மூத்தாக ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்போ அதை நம்ம பிரெட்ல ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ரொம்ப ஸ்மூத்தாக ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் ஜாரில் மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 5 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கடையில் வாங்குற பீனட் பட்டரில் கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். ஸோ அதனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இனிமேல் நம்மளே நம்ம வீட்டில் இந்த மாதிரி சுலபமாக செஞ்சிடலாம். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் லீட் பண்ணுங்க. என்னை எங்காவது பர்சனலாக ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதர் இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ் என்னை ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.